வணக்கம். நியூஸ் அட் நைனுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நாளை மாலை சந்திப்பு. எரிபொருளை சீராக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காவினி லோக்குகே தெரிவிப்பு. நிதி முகாமைத்துவ தவறுகள் காரணமாக ராக்கெட் வேகத்தில் பொருட்களின் விலை அதிகரிப்பதாக எஸ் எம் மரிக்கார் குற்றச்சாட்டு. அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தனது உத்தியோகபூர்வ இல்லத்தையும் வாகனத்தையும் கையளித்துள்ளார். குடும்ப ஆட்சி காரணமாகவே விமல் மற்றும் கம்பன் பில போன்றவர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேறியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே என் ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டு. ஆசிரியர் நியமனம் தொடர்பாக கல்வி அமைச்சு முன்பாக ஆர்ப்பாட்டம். உக்ரைனில் போரை தீவிரப்படுத்த சீனாவிடம் ரஷ்யா உதவி கோரி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விரிவான செய்திகளில் தொடர்வது பிரதான செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான சந்திப்பு நாளை இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதிக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நாளை திட்டமிட்டவாறு நடைபெறும் என கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு மேலாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டதை அடுத்து நாளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கூட்டமைப்பினர் கலந்துரையாட உள்ளனர். வடக்கு கிழக்கின் தற்போதைய நிலைமை மற்றும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள், புதிய அரசமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை இந்த சந்திப்பின் போது பேச உள்ளதாக இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி காரியாலயத்தில் நாளை பிற்பகல் 3:30 இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. எரிபொருளை சீராக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமனி லோக்குகே தெரிவித்துள்ளார். எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிகரிப்பை மாற்ற முடியாது என்று பலசக்தி அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மே விழா வினஸ்கரன் பூர்வம் பெறவேட தங் தேல்பிலிருந்து கதாக்கன்ன கொட்ட அப்பேராட்டே 2015 ஆண்டு அப்பி பராஜவில் ஆண்டு பீட்டோன்னு கொட்ட ஆர்த்திக அர்பூதியாக மேரட்டே திபுனினே. 2015 நாம் தோல்வியடைந்த போது இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஒன்று இருக்கவில்லை, கடனை செலுத்துவதற்கான பிரச்சினை இருக்கவில்லை. எனினும் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னர் நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெற்றதன் பின்னர் பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. சுற்றுலா பயணிகள் வருவதை நிறுத்தினர். அத்துடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேரடியாக எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மாற்றியது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நீண்ட கால கடன் அடிப்படையில் 190, 180, 85 நாட்களுக்கு எரிபொருளை கடனுக்கு பெற்றுள்ளது. நாம் அரசாங்கத்தை அமைக்கும் போது கடந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்ட $3,500 மில்லியன் எரிபொருள் கடனை செலுத்த வேண்டியிருந்தது. தற்போது வரை நாம் அந்த கடனை செலுத்தி வருகின்றோம். உலகில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நீண்ட கால எரிபொருள் கடனை வழங்கி வந்த விநியோகஸ்தர்கள் அதனை தருவதற்கு மறுத்துவிட்டனர். எரிபொருள் கப்பல் துறைமுகத்துக்கு வந்தவுடன் அதற்கான கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே எரிபொருளை இறக்குவார்கள். அரசாங்கம் என்ற முறையில் நாம் பல முயற்சிகளை எடுத்தோம். தற்போதைய நிலையில் நாட்டுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளது. 34,000 டன் எரிபொருளை இறக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான அளவு எரிபொருள் மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு தேவையான எரிபொருளை விநியோகிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றுவரை அனைத்து விநியோக நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் நட்டத்தை எதிர்கொண்டே டீசலை பெற்றுக் கொடுக்கின்றது. போம்ப பிப்பிரியும் பஸ்ஸே லுக்கு அர்புதிகிட்ட பத்து நாம் இராட்டு சஞ்சாரக்கு இணைக்க நேவத்துனா விதேச ஆதாயம் நத்திவுனா ஈட்ட அமத்தரவு தேல் சாஸ்தாவை ரிஜோ தேல் கனி பிரிவது வினஸ்கரம் வினஸ்கல்ல மாசிந்தலாம் தேல் சாஸ்தாவை கணிஜ தேல் பர்னஸ் கத்து
දින 190ට දින 180ට දින 85ට මේ වගේ දීර්ඝකාලීන ණයවලට நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு அனைத்து தரப்பினருக்கும் இடையில் வலுவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கும் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக அனைத்து தரப்பினருக்கும் இடையில் வலுவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு கிரிலப்பனையில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடனான நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையிலிருந்து நாட்டை உயர்த்துவதற்கு அனைத்து தரப்புகளுக்கும் இடையில் ஒரு தேசிய உடன்பாடு தேவை. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் நாட்டின் நிலைமை இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை. நெருக்கடிக்கு தீர்வு காண அரசாங்கம் அதிக நேரத்தை செலவிட்டுள்ளதுடன் தீர்வுகளை வழங்க தவறியதால் நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட வேண்டும். நிதியமைச்சருக்கும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கும் இடையில் முரண்பாடு இருக்கின்ற நிலையில் அதனை அரசாங்கம் தீர்க்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் தனது அறிக்கையை அரசாங்கத்திடம் கையளித்துள்ளது. அது நாடாளுமன்றத்தில் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. அரசாங்கங்களை கவிழ்ப்பதற்கு பதிலாக தற்போதுள்ள நிலைமைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். கட்சி வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் நெருக்கடியை தீர்க்க தவறினால் அடுத்த சில மாதங்களில் மக்கள் நாட்டை இழக்க நேரிடும். நாடு பாதுகாக்கப்பட்டு முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கும் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக அனைத்து தரப்பினருக்கும் இடையில் வலுவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நிதி முகாமைத்துவ தவறுகள் காரணமாக ராக்கெட் வேகத்தில் பொருட்களின் விலை அதிகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் துன்பத்தை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக நாளைய தினம் கொழும்பில் இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். බරපතල සංවේදීම් කාරණේ තමයි මුළු රටක් මෙහෙම දුක් විඳෙද්දී මේ එක පවුලක ඉන්න පාලකයන්ට පපුවේ කිසිම තෙතමනයක් නැහැ. தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்பு தமது நண்பர்களுக்கு 800 பில்லியன் வரி நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்ததனூடாக அரசாங்கத்திற்கு வருமானம் இல்லாமல் போனது. இவ்வாறு இல்லாமல் போன வருமானத்தை ஈடு செய்வதற்காக பணத்தை அச்சடித்ததால் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. நிதி முகாமைத்துவத்தில் செய்த தவறுகள் காரணமாக ராக்கெட் வேகத்தில் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. தற்போது 1 கிலோகிராம் பருப்பு 300-350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் சீனி 175 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அதே போன்று பஸ் கட்டணம் 100%-60% அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போன்று எரிவாயு சிலிண்டரை 800 ரூபாவால் அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. ஒரு ராத்தல் பான் 30 ரூபாவால் அதிகரித்துள்ளது. மருந்துகளின் விலை 125% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாதாரண மக்களை கீழ்மட்டத்திற்கு தள்ளியதுடன் மத்தியதர மக்களை வறுமை கோட்டுக்குள் இந்த அரசாங்கம் தள்ளியுள்ளது. குடும்ப ஆட்சியால் முழு நாடும் ஆக்கிரமிக்கப்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் துன்பத்தை எதிர்கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சியின் யோசனைகளுக்கு செவிமடுத்து செயற்பட்டிருந்தால் ரசாயன உரப்பாவணி தொடர்பில் அவ்வாறானதொரு தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்காமல் இருந்திருந்தால் விவசாய ஏற்றுமதியினூடாக வருடம் ஒன்றுக்கு 2.4 பில்லியன் வருமானம் நாட்டிற்கு கிடைத்திருக்கும். தமிழ்நாசலாவ அப்பிரமான துக்கந்தராவோட அதலதாவுமே ஆண்டுவ விருத்தோ நகி ஹிட்டீம ஒபத்துமன்லாகே துவக்கீமக் அப்படி நாயகத்துவதேனோ ஒபத்துமன்லாயகட சாபாகி வென்ன. சவுதி நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். பல்வேறு துறைகளில் நேரடி முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சவுதி அரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்கான் அல் உத் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு அழைப்பு விடுத்தார். விவசாயம், புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி உற்பத்தி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் துறைமுக நகர் சார்ந்த வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்று காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட தாக்கம் தொடர்பில் சவுதி நாட்டின் வெளிவிவகார அமைச்சரின் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன்போது பரிமாற்றங்கள் குறைதல், சுற்றுலாத்துறை வீழ்ச்சி, மின் உற்பத்தியில் வறட்சியான காலநிலையின் தாக்கம் மற்றும் எரிபொருட்களுக்கான தேவை தொடர்பில் தெளிவுபடுத்தினார். நமது நாடும் புதுப்பிக்கத்தக்க வலிசக்தி உற்பத்தி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட சவுதி நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் அப்துல் நசீர் அல் ஃபர்காத், சவுதி அரேபியாவுக்கான அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் அப்துல் ரஹ்மான் அல் தாவூத், வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரட் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் சயனாத் கொலம்பகி ஆகியோர் பங்கேற்றனர்.
தற்போதைய சூழலில் அரசியல் பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் தேசிய அரசாங்கம் பயனற்றது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் டொலர்கள் இல்லை, வெளிநாட்டு கையிருப்பு இல்லை, நாம் உண்மையில் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறோம். எங்களிடம் அதிக எண்ணிக்கையான புற்றுநோயாளர்கள் உள்ளனர். இது அதிகரித்து வருகிறது. இதனை குறைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த நேரத்தில் அரசியல் பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இருப்பவர்களை எப்படி வெளியேற்றுவது, எப்படி பதவிகளை எடுப்பது என்பது முக்கியமல்ல. ஜனாதிபதியை சந்தித்த போது சர்வகட்சி மாநாட்டை முன்மொழிந்தோம். மனிதர்கள் படும் துன்பங்களை பற்றி அவரிடம் கூறினோம். அண்மை காலமாக டீசல் வாங்க மக்கள் வரிசையில் நிற்கின்றனர். வரிசையில் போய் இன்னும் விலை உயர்ந்த டீசலை நிரப்பிக்கொண்டு எரிபொருள் தீரும் வரை எரிவாயு தேடி அலைய வேண்டும். இது ஒருவரது தவறு அல்ல. இந்த முழு அரசாங்கத்திலும் ஏதோ தவறு இருக்கிறது என அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்காரர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தையும் வாகனத்தையும் கையளித்துள்ளார். நீர்வளங்கள் துறை அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்காரர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தையும் வாகனத்தையும் அமைச்சின் செயலாளரிடம் கையளித்துள்ளார். நீர்வளங்கள் அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அமைச்சரவை செயற்பாடுகளில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அமைச்சு பொறுப்புகளை தொடர்ந்தும் முன்கொண்டு செல்லப் போவதில்லை எனவும் அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்காரர் அண்மையில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமக்கு வழங்கப்பட்ட வாகனம் மற்றும் இல்லத்தை மீள கையளிப்பதே சரியான விடயம் எனவும் அதனால் தமது சகோதரரது சிறிய ரக வாகனத்தை பயன்படுத்த இருப்பதாகவும் அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்காரர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது பிராந்திய செய்திகள். யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளுக்கு எதிராக இன்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இபிடிபியின் பிரதேசபை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உட்பட பலர் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்ட செயலக வாயிலை மூடி மாவட்ட செயலத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களுக்கான திட்டங்கள் அரசால் வகுக்கப்பட்டு அது மாவட்ட செயலத்தினூடாக நடைமுறைப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மாவட்ட செயலரின் கண்காணிப்பின் கீழ் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அரசியல் நோக்கமாக செயற்படும் சிலரின் தலையீட்டால் திட்டங்கள் மாற்றப்படுகின்றன என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தால ஏற்பாடு செய்யப்படுகின்ற சகல அபிவிருத்திகள், வாழ்வாதாரங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் அது வந்து அந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை உருவாக்கி போட்டு அதுக்காக ஏற்பாடு செய்து போட்டு அனுப்புற அந்த சுற்று நிருபத்துக்கு அமைவாக இந்த யாழ் மாவட்டத்தில் எந்த வேலை திட்டங்களும் திட்டங்களும் செயற்படுத்தப்படவில்லை. அதுக்கு மாறாக தனியொரு நபர்களின் தனியொரு அபிலாசை, ஒரு ஆளின் அபிலாசைகளை வச்சுக்கொண்டு அந்த திட்டங்கள் அந்த சுற்று நிறுவனங்களை தூக்கி போட்டுட்டு இவையிலே ஒரு யாழ் மாவட்ட செயலகத்திலேயே ஒரு சுற்று நிறுவனத்தை உருவாக்கி அந்த சுற்று நிறுவனத்தை தான் பிரதேச செயலகங்களுக்கு அல்ல சம்மந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பப்படுது. அந்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு எடுத்து சம்பந்தப்பட்ட திணைக்களங்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இந்த தெரிவுகளெல்லாம் மாற்றப்பட்டு இன்னும் ஒரு புது சுற்று நிறுவனமாக போகுது. இது அரசாங்கம் மக்கள் என்ன நினைக்கணும்னா நாங்களும் அரசாங்கத்தோட ஒரு அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். நீண்ட காலமாக அந்த அரசாங்கங்களோட உறவோடு இருந்து கொண்டு நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு வரோம். அப்போ அந்த மக்கள் வந்து எங்களுக்கு கேட்கணும், என்ன நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்கள், ஆனால் வார திட்டங்கள் எல்லாம் வேறு ஆக்களுக்கு தான் போய் சேருது, எங்களுக்கு அது கிடைக்கிறே இல்லை. நாங்கள் இவ்வளோ காலமாக இத்தனை வருஷமாக எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பிரதேச செயலகங்களில் அல்லது கிராம சேவையாளர்கிட்ட எல்லாம் பதிவு செய்து அல்ல சமுத்தியில் பதிவு செய்து எங்களுக்கு ஒன்றும் வந்து கிடைக்கல, ஒரே ஆக்களுக்கு தான் போகுது, நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று. அப்போ மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட பெருமினோம், நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள், மக்கள்கிட்ட உபரி இடங்களில் வேட்பாளரான மக்களின் வாக்குகளை கேட்டு வந்த நாங்கள். மற்றது எங்களுக்கு பங்கு இருக்கு என்னென்னா, நாங்கள் எங்களுக்கும் எங்களுடைய கட்சி அமைச்சருக்கும் கௌரவ அமைச்சருக்கும் இங்கே யாழ் மாவட்டத்தில் மக்கள் வாக்கு போட்டார். அப்போ நாங்கள் அந்த மக்களுக்கு பதவி சொல்லணும். மத்திய மாகாண அரசுகளினுடைய திட்டங்கள், சுற்று நிறுவனங்களை வந்து மாவட்ட செயலகம் மாற்றீடு செய்து அது இந்த அரசாங்கத்துக்கு புறம்பாக ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணியில் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மீது மக்கள் அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய செயற்பாட்டை இந்த மாவட்ட செயலகம் முன்னெடுத்து வருகின்றது. ஆகவே அதனை கண்டித்தும் அதனை தெளிவுபடுத்தியும்
உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாடுகளை முடக்குகின்ற வகையில் எங்களுடைய மாவட்ட செயலகத்தில் வருகின்ற சுற்றுறைக்கு தாங்களாக இயற்றப்படுகின்ற சுற்றுநிறுவங்கள் அதை முடக்குகின்ற செயல்பாடுகளாக இருக்கின்ற ஆகவே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இதற்கு தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து இன்று ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து அரசு மாவட்ட செயலகத்துக்கு கையளித்திருக்கின்றார்கள். ஒரு மகஜரை அரசு அதிகாரிகள் மாவட்ட செயலகம் இதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை முன்னெடுக்காவிட்டால் மாற்றீடு செய்யாவிட்டால் இது தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு மாவட்ட செயலகம் முற்றாக முடக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கை சாதிக்கப்படும் வரை அது முன்னெடுக்கப்படும். குடும்ப ஆட்சி காரணமாகவே விமல் மற்றும் கமன்வில போன்றவர்கள் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் குடும்ப ஆட்சி நடைபெறும் நிலையில் தேசிய அரசாங்கம் என்பது சாத்தியப்படாத விடயம் எனவும் குடும்ப ஆதிக்கம் காரணமாகவே விமல் மற்றும் கமன்வில போன்றவர்கள் வெளியேறியுள்ளனர் எனவும் மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேயனா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியாவில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார வீழ்ச்சி என்பது இன்று உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே கோவிட் ஏற்பட்டிருந்தாலும் இலங்கையை தான் இது அதிகமாக தாக்கியிருக்கின்றது. ஆகவே இந்த தாக்கத்திற்கு காரணம் இந்த கோவிட் அல்ல, இலங்கையினுடைய முகாமைத்துவம் சரியில்லாத காரணமாக ஏற்பட்ட வீழ்ச்சியே என்பதுதான் உண்மையான கருத்து. நாட்டிலே தேசிய அரசாங்கம் என்பது ஒரு இப்பொழுது இருக்க அரசாங்கத்தோடு தேசிய அரசாங்கம் சேர்த்து நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் இது ஒன் மேன் ஷோ இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் சொல்லுவதுதான், அந்த குடும்பம் சொல்லுவதுதான் இந்த நாட்டிலே இன்று நடைமுறைப்படுத்துகின்றதே தவிர ஏனையவர்களுக்கு அங்கே எந்த விதமான செவிசாய்ப்போ குரல் கொடுப்பதற்கோ அங்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அதனால் தான் இன்னும் கம்பன் பில்லா அவர்களும் விமல் வீரவன்ஸ் அவர்களும் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் எப்படி ஒரு தேசிய அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியும்? அதாவது இப்பொழுது இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கலுக்கு மத்தியிலே கடந்த காலங்களிலே அரசாங்கம் அறிவித்தபடி தோட்ட தொழிலாளர்களுக்கு 80 ரூபாய் மாவு கொடுப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று 80 ரூபாய்க்கு இலங்கை அரசாங்கத்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு மாவு கொடுக்க முடியுமா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் என்று நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சொன்னதை செய்தால் நல்லது. கடந்த காலங்களிலேயும் இந்த பல நாடுகளில் நாம் பார்த்துருக்கிறோம். சில நாடுகள் வீழ்ந்ததற்கு காரணம் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம்தான். அந்த வகையிலே இலங்கையிலும் அந்த குடும்ப ஆதிக்கம் இப்பொழுது தலையோங்கி நிற்கின்றது. ஆகவே இந்த இலங்கையிலும் இந்த வீழ்ச்சியை எடுப்பதற்கு காரணம் இந்த குடும்பம். ஆசிரியர் நியமனம் தொடர்பாக கல்வி அமைச்சு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகர் மத்திய நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இன்று இசுருபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக பதற்ற நிலை உருவாகியிருந்தது. ஆசிரியர் நியமனத்திற்கான வயதெல்லையை 35 மட்டுப்படுத்தியுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக கூடிய குறித்த மத்திய நிலையத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் தென்னே ஞானானந்த தேரர் தலைமையிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆசிரிய நியமனங்களுக்கான குறைந்தபட்ச வயதிலையை அதிகரிக்குமாறும் மாகாண அரசுகளில் 45 மத்திய அரசாங்கத்தில் 35 என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியுமே அவர்கள் இந்த எதிர்ப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கல்வி அமைச்சினுள் நுழைய முற்பட்ட போது அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் அந்த இடத்தில் சற்று பதற்ற நிலை நிலவியமையை அவதானிக்க முடிந்ததாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி உத்தியோகர்களால் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி உத்தியோகர்களால் 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அபிவிருத்தி உத்தியோகர்கள் பல்வேறு பதாதைகளை தாங்கியிருந்தனர். அபிவிருத்தி உத்தியோகத்தார்கள் அவர்களுடைய அடிப்படை தகுதியாக பட்டதாரி என்பது காணப்படுகின்றது. ஒரு பட்டதாரிகளாக மிகவும் காலத்தை அர்ப்பணித்து கல்வியில் செலவழித்து திறமை மிக்கவர்களாக வந்த பட்டதாரிகளை உத்தியோகத்தில் சரியாக ஈடுபடுத்த வேண்டும். அதற்கு அவர்களுக்கு சரியான பொறுப்புகளும் கடமைகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான சம்பள திட்டம் MN4 MN5 MN7 என்றதாக அவர்கள் முன்னேறத்தக்க ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரமோஷனை வழங்க வேண்டும் இந்த அரசாங்கம். MN4 சம்பளத்திலே நாங்கள் கூடினால 10 வருஷ சேவை 15 வருஷ சேவை நிறைவு செய்தால் கூட 40 நேரம் தான் பேசிக் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதே தரத்திலே வேனிய சேவையை பொறுத்த மட்டிலே நிறைய 50-60,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 40,000 ரூபாய் சம்பளம் அடிப்படை சம்பளத்தை வைத்துக் கொண்டு எங்களாலே தற்பொழுது பெட்ரோல் விலை 250 ரூபாய் டீசல் 250 ரூபாய்க்கு மேலே போயிட்டுது.
போய் நாங்கள் எங்களது வாழ்க்கை செலவை கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஓய்வூதிய காப்புரிமையை திரும்ப வழங்கணும், சம்பள முரண்பாடுகளை நீக்கணும், 5 வருடம் என்று சொல்லி இருந்த வருட கணக்கை 10 வருடம் ஆக்கினதை நீக்கி 5 வருடங்களே எங்களுக்கு அதை திருப்பி தரணும். உரிய உரிய காலத்தில் எங்களுக்குரிய எல்லா விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு எங்களுக்குரிய முழு உரிமையையும் பெற்றுத்தரணும். இன்றைக்கு நடக்கிற இந்த போராட்டத்தில் இணைஞ்சோண்ட எங்களோட எல்லா சங்கத்துக்கும் எங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அபிவிருத்தி உத்தியோகர்களால் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகர்கள் இணைந்து மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பல கோரிக்கைகள் எழுதப்பட்ட பதாதைகளை அபிவிருத்தி உத்தியோகர்கள் தாங்கியிருந்தனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நாங்கள் இன்றைய நாளும் அகில இலங்கை ரீதியான போராட்டத்தை 9 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். 9 கோரிக்கைகளிலும் மிக முக்கியமாக இன்றைய நாள் நாட்டு நிலவரத்தின் அடிப்படையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து பிரயாண கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதில்லை. ஆனாலும் இன்றைய நாள் நாட்டில் உள்ள பெட்ரோல் விலை 252 ரூபாயாக இருக்கிறது. ஆனால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எவ்விதமாய் வெளிக்கலம் போய் வேலை செய்வது, இதை உயர்த்தி தரும்படியாக நாங்கள் அரசிடம் கேட்டு போராட்டம் செய்கிறோம். இன்றைய நாட்டில் உள்ள விலைவாசிகளை ஒப்பிடும்போது எங்களுடைய சம்பளம் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே எங்களுடைய சம்பளங்களை அதிகரித்து தரும்படியாக கேட்கிறோம். அரசு சேவையில் அதிகம் படித்தவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எல்லாரும் உயர்தரமான பட்டதாரிகள். அந்த பட்டதாரிகளுக்கு வேலைக்கு வரும்போதும் டிஓ, வேலை முடிந்து இறுதி வரையும் டிஓ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாமல் எங்களுக்கு ஒரு பதவி உயர்வை தந்து எங்களுடைய பட்டப்படிப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கௌரவமான பதவியையும் கௌரவமான ஒரு கொடுப்பனவையும் தந்து இந்நாட்டின் நிலவரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகிய நாங்கள் நாடு முழுவதும் என்று வைக்கப்பட்டுள்ள 9 கோரிக்கைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்கள் மேலதிக நடவடிக்கையும் மேற்கொண்டு இன்னும் சில நாட்கள் நாங்கள் போராட்டத்தை கொண்டு நடத்துவோம் என்பதை நாங்கள் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எமது நாட்டின் அபிவிருத்தியில் பெரும் பங்காற்றுகின்றவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். இன்று அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களிலே 3 மில்லியன், 4 மில்லியன், 100 மில்லியன் வேலை திட்டங்களை அவர்கள் வீடு வீடாக சென்று விவரம் திரட்டி அவர்கள் சிறந்த முறையிலே செயற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவ்வாறான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளும் இங்கு வழங்கப்படுவதில்லை. எனவே அவர்களுக்கு தன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் அவர்களுக்கான பயணப்படிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். மன்னார் மாவட்ட சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளன. மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் கிராமங்களில் இயங்குகின்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று ஆராய்ந்துள்ளன. இன்று காலை 10 மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன பணிப்பாளர் ஜாட்சன் பிஹ்ராடோ தலைமையில் விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் தற்போது மாவட்டத்தில் அனைத்து சமூகத்தினரும் எதிர்நோக்கும் பலதரப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. வனவள திணைக்களம், தொல்பொருள் திணைக்களங்கள், மக்களின் காணிகளை எல்லையிடுவது, கனிய மணல் அகழ்வு, காற்றாலை மின்சாரத்தினால் கடல் வளத்திற்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இவற்றுக்கு எதிராக அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பொது அமைப்புகளும் எவ்வாறு இணைந்து செயற்படுவது என கலந்துரையாடப்பட்டது. மன்னார் மெஷிடோ நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன் தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பில் மன்னார் பிரஜைகள் குழுவினர், மன்னார் பெண்கள் உரிமைகள் அமைப்பினர் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், மன்னார் மெசிடோ நிறுவன பணியாளர்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சி பூனகிரி பாலைதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த யாத்திரை தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி பூனகிரி பாலைதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த யாத்திரை தொடர்பான கலந்துரையாடல் புனகிரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் புனகிரி பிரதேச செயலாளர் அகிலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் கிளிநொச்சி மறைக்கோட்ட குறுமுதல்வர் மற்றும் பிரதேச சபை செயலாளர், கடற்படையினர், போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் துறை சார்ந்த துணைக்குழு தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பாலைதீவு அந்தோணியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 18-19 தேதிகளில் நடைபெறவுள்ளது.
இந்நிலையில் பெருமளவான யாத்ரீகர்கள் கலந்து கொள்வதனால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. பூநகரி பிரதேச செயலகத்திலே பாலதீவு புனித அந்தோனியார் திருயாத்திரை சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. மக்கள் தங்களுடைய இறை தாகத்தை தீர்ப்பதற்கு பாலதீவு புனித அந்தோனியார் திருயாத்திரையை யாரும் மேற்கொள்ளலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிழாவை சில கட்டுப்பாடுகளை கொண்டு மக்களுடைய வருகையை குறைக்க வேண்டும் என்று முதலிலே பலருடைய கருத்துரை இருந்தாலும், மக்கள் இறையருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய மிகவும் இறுக்கமான சூழலில் இறைவனுடைய பிரசன்னத்தை நாடி திரு யாத்திரையாக செல்லுகின்ற பொழுது அமைதியடைந்து தொடர்ந்தும் தங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்ற நிலையில் எல்லா மக்களும் இந்த திரு யாத்திரையை மேற்கொள்ள முடியும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வள்ளத்திலே ஏறுகின்ற இடத்திலே இருக்கிற கடற்படையினருக்கு தங்களுடைய போட் உரிமையாளர் மூலமாக தெரியப்படுத்தி தங்களுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். திரு யாத்திரை என்ற உணர்வோடு இறை வேண்டுதலை செய்கின்றவளாக இந்த திரு யாத்திரையிலே பங்கு பெறவும் ஏனைய களியாட்டங்களை தவிர்த்து பக்தி ஆர்வத்தோடு பங்கு பெற வேண்டும் என்றும் மக்களை அன்பாக கேட்டு திருவிழா நல்ல முறையிலே அமைய ஒவ்வொருடைய ஒத்தாசியையும் கேட்டு இறை ஆசிரை வேண்டி இறையருளால் இந்த திருவிழா நல்ல முறையிலே அமைய இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி நிற்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் போராட்டங்களை முஸ்லீம் பகுதிகளில் நடத்துவதற்கு தாம் தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் அசானக்கின் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் இன்று மட்டக்களப்பு செங்கலடியில் இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் தலைவர் கி சேயோன் தலைமையில் வடகிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் அனைத்து இன மக்கள் வாழும் பகுதிகளில் இக்கையெழுத்து பெறும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் செங்கலடி பொதுச்சந்தை பகுதியில் இன்று கையெழுத்து பெறும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி யோகேஸ்வரன், ப அரியநேந்திரன், ஞா ஸ்ரீநேசன், ஏறாவூர் பெற்று பிரதேச சபையின் தவிசாளர் சர்வானந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் போராட்டங்களை முஸ்லீம் பகுதிகளில் நடத்துவதற்கு யாரும் தலைமை தாங்க முன்வருவார்களானால் அவர்களுடன் இணைந்து அப்பகுதிகளில் போராட்டங்களை நடத்த தாம் தயாராக உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கருத்து வெளியிட்டார். அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். உதாரணமாக ரிஷாத் பதுதீன், ரவுப் ஹக்கீம் போன்றவர்கள். ஆனால் முஸ்லீம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது விசேடமா 20 திருச்சட்டத்துக்கு ஆதரவு அளித்த பாராளுமன்ற உறுப்பினர் எவருமே இதுக்கு ஆதரவு தரவில்லை. ஆனால் தலைமைத்துவம் இருந்தால் தானே மக்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்கும். இதுக்கு யாராவது ஒருவர் முன் வந்து இதை நாங்கள் நடாத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை செய்யக்கூடியதாக இருக்கும். விசேடமா திருவண்ணாமலையில் இம்ரான் மாரூஃப் சகோதரர் அவர்கள் அதுக்குரிய ஆதரவு தந்திருக்கிறார். நிச்சயமாக முஸ்லீம் மக்களுடைய முக்கியமான ஆதரவுக்கு நாங்கள் நான் அடிக்கடி சொல்வது போல இந்த 20 திருச்சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த முஸ்லீம் அரசியல்வாதியை நான் நம்புவதில்லை. ஆனால் முஸ்லீம் மக்களை நான் நம்புகிறேன். அரசாங்கங்களும் செய்யாத மிகவும் மோசமான ஒரு கொடூரமான அரசாங்கமாக மக்கள் இதனை பார்க்கின்றார்கள். ஒளிதரப் போகின்றோம், ஒளிபாய்ச்ச போகின்றோம், நாட்டை நாங்கள் வெளிச்சப்படுத்த போகின்றோம் என்று வந்தவர்கள் இப்போது இருண்ட யுகத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் இப்படிப்பட்ட இருண்ட யுகத்தில் இருந்து விடுதலை பெறுவதாக இருந்தால் இந்த அரசாங்கத்தின் கொடுமையான செயற்பாடுகளை கண்டறிய வேண்டும்.
பாலமுனை முள்ளிமலை அண்டிய பகுதியில் ஏலவே சிலை வைக்க முயற்சிக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் சென்ற தேரர் குழு இளைஞர்களில் ஒன்று கூடியதால் மீண்டும் திருப்பிச் சென்றுள்ளனர். அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட பாலமுனை முள்ளிமலை அண்டிய பகுதியில் ஏற்கனவே சிலை வாய்க்க முயற்சிக்கப்பட்ட இடத்திற்கு மீண்டும் தேரர் குழுவினர் சென்றுள்ளனர். நேற்று மாலை மீண்டும் தேரர் தலைமையில் கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் குறித்த குழுவினர் அவ்விடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த இடத்திற்கு தேரர் குழு வந்த தகவலை அடுத்து குறித்த இடத்திற்கு முன்னாள் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் எம் எஸ் உதுமா லெஃபை, நீந்தவூர் பிரதேச சபை தவிசாளர் எம் ஏ எம் தாகிர், அட்டாளச்சேனை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அன்சில், பிரதேச மக்கள் பலரும் வெளியிட்ட எதிர்ப்பை அடுத்து அங்கிருந்து குறித்த தேரர் குழுவினர் திரும்பிச் சென்றனர். மேற்குறித்த பகுதிகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளமிடப்பட்ட கல்வெட்டுகளும் நடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் குறித்த காணியில் புராதன சின்னங்கள் உள்ளதாக தெரிவித்து பௌத்த பிக்குகளும் சிங்கள இளைஞர்கள் சிலரும் கடும் பாதுகாப்புடன் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி சமய அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட போது பொதுமக்களின் எதிர்ப்பினால் அவர்கள் வெளியேற்ற பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை இன்று மேலும் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெருவில் உள்ள நகை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் நெருக்கடியால் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 150,000 ரூபாவாகும். அத்துடன் 22 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 139,000 ரூபாவாகும். இதன் காரணமாக நாட்டு மக்கள் நகையை கொள்வனவு செய்வதில் பாரிய சிக்கல் நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். நாட்டின் எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் சக்தியாக IOC நிறுவனம் மாறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசலின் விலையை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இந்திய எரிபொருள் நிறுவனமான IOC மாறியுள்ளதாகவும் அதற்கான அதிகாரத்தை இந்த அரசாங்கமே வழங்கியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தீந்து தீர்ணே கண்ண ஏகாதிகாரி பலைய அதை வினக்கொட்ட ஆண்டு IOC சமாகமட்ட பலைய லபாதியில் திபினோம். இதோட IOC சமாகம மிளவடிக்கிறாட்ட பசே அப்பிட்ட பேணுவா தெல் சன்ஸ்தாவத் மிளவடிக்கிறகனே அனவா. இந்திய நிறுவனமானது நேற்று முன்தினம் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரித்தது. இந்த நிலையில் நாட்டில் பெட்ரோல் எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் ஒரு நிறுவனமாக இந்திய நிறுவனம் மாறியுள்ளது என்பது உறுதியாகியுள்ளது. இந்திய நிறுவனம் தொடர்ச்சியாக தங்களுக்கு ஏற்றால் போல் எரிபொருள் விலையை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு அரசாங்கம் மௌனம் சாதித்து வருகின்றது. இந்திய நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரித்தவுடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் எரிபொருள் விலையை அதிகரிக்கின்றது. எனவே நாட்டில் எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் ஏகாதிபத்திய அதிகாரத்தை அரசாங்கமானது IOC நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளது. IOC நிறுவனத்தின் தீர்மானங்களுக்கும் தலையாட்டும் நிலையை அரசாங்கம் இன்று உருவாக்கியுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பங்குரோத்து அடையும் நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலையுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் வறுமை நிலை மேலும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. நாட்டு மக்களின் வருமான மார்க்கம் இல்லாமல் சென்றுள்ளது. பணவீக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் பணத்தின் பெறுமதியும் இழக்கப்பட்டு வருகின்றது. රටේ විවසනකාරී තත්ත්වයක් රටේ ජනතාව ආර්ථික වශයෙන් පෙළෙන තාඩනවලට පීඩනවලට එල්ල කරන තත්ත්වයක් අද වෙනකොට ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයාගේ ආණ්ඩුව මේ රට තුල නිර්මාණය කරලා තිබෙනවා. பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான பட்டியல் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி நிலை காரணமாக பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய பேருந்து கட்டணங்கள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கட்டண பட்டியல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் தயார்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய 17 ரூபாவாக இருந்த ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 20 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது எரிபொருள் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என பேருந்து சங்கங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது.
சர்வதேச நாணய நிதிய உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையே இன்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. நாடு தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார பின்னடைவு, நாணய கையிருப்பு மற்றும் பணவீக்கம் என்பவற்றை நிவர்த்திக்கும் நோக்கிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்கள பணிப்பாளர் சாங்கர்ரி, திரைசேரியின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நிலையில் இலங்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நாணய கையிருப்பை அதிகரித்தல் மற்றும் நிலையான பாதையில் பொருளாதாரத்தை முன்னெடுக்கும் வேலைத்திட்டம் என்பன தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நுவரேரியா செல்வக்கந்தை தோட்டத்தில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பாடசாலை மாணவனின் உடலில் இருந்து அதிகளவான மாவா என்ற புகையிலை தூள் மீட்கப்பட்டுள்ளது. நுவரேலியா போகவந்தலாவ செல்வக்கந்தை தோட்டத்தில் மரக்கறி பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வந்த காணியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பாடசாலை மாணவனின் உடலில் இருந்து அதிகளவான மாவா என்ற புகையிலை தூள் மீட்கப்பட்டுள்ளதாக டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலை சிரேஷ்ட வைத்திய அதிகாரி இனோகா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பகவந்தலாவ செல்வக்கந்தை தோட்ட பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பாடசாலை மாணவன் மீது பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பகவந்தலாவ சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியில் உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி கற்ற பகவந்தலாவ செல்வக்கந்தை தோட்டத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய பாரதி தர்ஷன் என்ற மாணவனை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். போகவந்தலாவ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற மின்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை பார்வையிடுவதற்காக கடந்த சனிக்கிழமை காலை வேளையில் மைதானத்துக்கு சென்ற மாணவன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 3 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். அதனையடுத்து குறித்த மாணவனின் தோட்டத்தில் கிணறுக்கு அருகாமையில் உள்ள மரக்கட்டையின் மீது அமர்ந்திருந்தவாறு மயக்கமடைந்த நிலையில் கிணற்றில் விழுந்து மாணவன் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மாணவனுக்கு மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது கடந்த 12 தேதி காலையிலிருந்து எவ்வித உணவையும் உட்கொள்ளவில்லை என சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரி இனோகா ரத்நாயக்க தெரிவித்தார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புலமைப்பரிசில் பரீட்சையில் அகில இலங்கையில் யாழ்ப்பாணம் கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலை மாணவர் முதலிடத்தை பிடித்துள்ளார். 2021 ஆண்டிற்கான புலமைப்பரிசில் பரீட்சைகளின் பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியாகிய நிலையில் யாழ் கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் தமிழ்ச்செல்வன் கயலக்சன் என்ற மாணவன் 198 புள்ளிகளை பெற்று அகில இலங்கையில் முதலிடத்தை பிடித்துள்ளார். புலமைப்பரிசில் பரீட்சையில் அகில இலங்கையில் சாதனை படைத்த மாணவனை பாடசாலை சமூகத்தினர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த இடத்திலே மிகுந்த பெருமையுடன் இந்த இடத்திலே உங்களுக்கான இந்த பரீட்சையினை வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே ஜால் கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலை நடந்து முடிந்த 2021 ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சையில் இதுவரை எமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலே தேசிய ரீதியிலே முதலிடத்தை பெற்று இந்த சாதனை படைத்துள்ளது. எமது பாடசாலைக்கு இந்த சாதனையை பெற்று தந்த எமது மாணவன் தமிழ்ச்செல்வன் கஜலக்ஷன் அவர்களை இந்த இடத்திலே பாடசாலை சமூகத்தின் சார்பாக
மனப்பூர்வமாக பாராட்டி நிற்கின்றேன். இந்த வெட்டு புள்ளிக்கு மேல் பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களிலிருந்து பல திறமையானவர்கள் எதிர்காலத்தில் உருவாக உள்ளார்கள். ஏனெனில் ஒரு அதிபராக நான் அவதானித்ததின் அடிப்படையிலே ஏனைய மாணவர்கள் அனைவருமே ஒவ்வொரு துறைகளிலுமே மிகச்சிறந்த மாணவர்கள். ஆகவே இந்த தனியே இந்த பரீட்சையை மையமாக வைத்து அவர்களது தன்னம்பிக்கையை தளர்த்து விடாமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கான ஊக்கத்தை வழங்குங்கள். தனியே பாடசாலை தெரிவிற்காகவும் ஒரு உதவி பணம் வழங்குவதற்காகவும் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த பரீட்சைக்கு அப்பால் அவர்களது எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும், தொழில் வாழ்க்கையை உருவாக்க போகும் மிக முக்கியமான பொது பரீட்சைகளுக்கு இவர்கள் தோற்ற உள்ளார்கள். அந்த பரீட்சைகளின்பால் இவர்களை தன்னம்பிக்கையுடன் முன்னகர்த்துங்கள். வகுப்பறையை பொறுத்தளவில் தான் சுய கற்றலோடு ஈடுபடுவர் மற்றும் தேடி கற்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர். இவர் தான் கற்பதோடு மட்டுமல்லாது ஏனைய மாணவர்களுக்கும் கற்றலில் உதவி புரிவதற்கு முன்னிற்பவர். எனது பாடசாலை கொக்கு விழுந்து ஆரம்ப பாடசாலையில் ஐந்தாந்திர புலமை பரிசலில் 198 புள்ளிகளை எடுத்து இந்த மாவட்டத்திலேயே முதல் நிலை அல்லது முன்னிலையில் நிற்கும் தமிழ்ச்செல்வன் கஜலட்சுமன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை கிராமத்து பாடசாலைகளில் படிப்பது பொருந்தாது அல்லது நகர பாடசாலைகள் தான் படிக்க வேண்டும் என்று நகரை நோக்கி செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு நான் தொடர்ச்சியாக கூறி வரும் அறிவுரை, இன்று நேற்று அல்ல, ஒருவரை கிராமத்து பாடசாலைகள் தான் நன்றாக படிப்புக்கூடிய வாய்ப்புகள் உள்ள பாடசாலை. இதன்போது எதிர்காலத்தில் தான் பொறியியலாளராக வந்து தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக மாணவன் தெரிவித்துள்ளார். மேலும் அம்மா அப்பா மற்றும் பாடசாலை ஆசிரியர்களின் ஊக்கமே தனது வெற்றிக்கு காரணம் என்றும் குறித்த மாணவன் குறிப்பிட்டுள்ளார். நான் தரம் 1 தொடக்கம் 5 வரை யாழ் கொக்கு விழுந்த ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்று வந்தேன். தற்பொழுது நடந்த புலமை பரீட்சையில் 198 புள்ளிகளை பெற்று மாவட்ட ரீதியிலும் அகில இலங்கை ரீதியிலும் முதலிடத்தை பெற்றுள்ளேன். அதற்காக அரும்பாடுபட்ட எனது தாய் தந்தைகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கோவிட் இடர்காலத்தில் எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு தரம் 1 முதல் 5 வரை எனக்கு வகுப்பாசிரியர்களாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றேன். எதிர்காலத்தில் பொறியியலாளர்களாக வந்து மக்களுக்கு சேவையாற்றுவேன். தனது மகன் அகில இலங்கை ரீதியில் சாதித்ததை இட்டு பெற்றோர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இரவு பகல் என்று முழித்திருந்து படிப்பது என்பது நான் கூற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் அந்த குறிப்பிட்ட நேரம் நல்ல இதாக படித்தார். அந்த நேரத்தை பிரயோசனமாக கற்றலில் ஈடுபட்டார். நான் கூறுவது யாவற்றையும் செவிமடுப்பார். செவிமடுத்து ஏதாவது தனக்கு ஏதும் விளங்கவில்லை என்று சொல்லி சொன்னால் என்னிடம் கேட்பார். நான் அதுக்கு சரியான விளக்கம் கொடுப்பேன். பிறகும் அவர்கள் திருப்பி திருப்பி அதை அந்த முடிவு தனக்கு எவ்வளவுக்கு விளங்க தான் அதிலிருந்து விடுபட வேணும் என்றதிலே முன்னணியிலே நிற்பார். அதற்கு நான் உண்மையாக என்னுடைய பிள்ளையை பற்றி பெருமை அடைகிறேன். அவர் தேடி கேட்பார். யாழ்ப்பாணம் புனித ஜோன் பஸ்கோ வித்தியாலயத்தில் 151 மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்து பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். ஜோன் பஸ்கோ வித்தியாலயத்திலிருந்து 227 பேர் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். அவர்களில் 151 பேர் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்துள்ளனர். பாடசாலையில் சுதர்ஷன் அக்ஷரன் 193 புள்ளிகளையும் பானா பூமிகா 190 புள்ளிகளையும் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நமது புனித ஜோன் போஸ்கோ பாடசாலையில் 2021 தரம் 5 புலமை பரிசு பரீட்சைக்கு 227 மாணவர்கள் தோற்றி 151 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளனர். செல்வன் சுதர்சன் அக்ஷரன் அவர்கள் 193 புள்ளிகளை பெற்று எமது பாடசாலையின் முதலாம் இடத்தையும் செல்வி பூமிகா பகீரதன் 190 புள்ளிகளை பெற்று பாடசாலையின் இரண்டாம் இடத்தையும் பெற்றிருப்பது பெருமைக்குரியதாகும். மிக குறைவான பாடசாலை நாட்களே இம்முறை எமக்கு கிடைக்க பெற்றது. இருப்பினும்
இக்குறுகிய கால பகுதியில் 227 மாணவர்களில் 151 மாணவர்களை வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைய செய்தும் 226 மாணவர்களை 70 புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைய செய்ததும் எமது பாடசாலையின் ஆசிரியர்களின் அயராத கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டி நிற்கின்றது. அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்து நிற்கின்றேன். 193 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்த பொஸ்கோ மாணவன் சுதர்சன் அக்ஷரன் தான் விமான பொறியாளராக பெற வேண்டும் என தெரிவித்தார். நான் புலமை பரிசில் பரீட்சையில் 193 புள்ளிகளை பெற்றேன். எனது பாடசாலைக்கு பெருமையை சேர்த்துள்ளேன். எனக்கு இந்த சிறந்த புள்ளிகளை பெற உதவிய இறைவனுக்கு எனது மிக்க நன்றிகள். எனது பாடசாலை அதிபரான சிஸ்டர் அஞ்சலிகா அவர்களுக்கும் எனது பாடசாலை உப அதிபரான மைதிலி தேவராஜா அவர்களுக்கும் எனது நன்றிகள். எனக்கு திறமைந்து கல்வி கற்பித்து எனது வகுப்பாசிரியை மலர்மகள் பத்மநாதன் அவர்களுக்கு எனது மிக்க நன்றிகள். எனக்கு தரம் 1 தொடக்கம் தரம் 4 வரை கல்வி கற்பித்த ஆசிரியர்களான திருமதி துவாரகா மிஸ் அவர்களுக்கும் திருமதி சிவகுமாரன் மிஸ் அவர்களுக்கும் திருமதி தியாகலிங்க மிஸ் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது மிக்க நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நான் எதிர்காலத்தில் விமான பொறியியலாளராக வரவே விரும்புகின்றேன். எதிர்காலத்தில் வைத்தியராக வந்து சேவையாற்றுவதே தனது லட்சியம் என 190 புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்த பண பூமிகா தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சையில் 190 புள்ளிகளை பெற்று எனது பாடசாலைக்கு பெருமையை தேடி தந்துள்ளேன். எனது பாடசாலை அதிபரான மேரி அஞ்சலிகா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது வகுப்பாசிரியரான திருமதி துஷ்யா ரகுமார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தரம் 1-4 வரை கற்பித்த ஆசிரியர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புள்ளிகளை பெற பல மாதிரி பரீட்சைகளை செய்திருக்கிறேன். அவற்றில் ஒவ்வொன்றிலும் விடும் தவறுகளை மீட்டு பார்த்திருக்கின்றேன். நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக பெற விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்துக்குட்பட்ட பனிக்கன்குளம் அரசின தமிழ்க்கலவன் பாடசாலை வரலாற்றில் 47 வருடங்களுக்கு பின்னர் தவசீலன் புவனாஜினி என்ற மாணவி புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து சாதித்துள்ளார். பனிக்கன்குளம் அரசின தமிழ்க்கலவன் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பாடசாலையில் 1975 ஆண்டு மாணவி ஒருவர் மாவட்ட மட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி பெற்றிருந்தார். அதன்பின் பல மாணவர்கள் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருந்தாலும் கடந்த 47 வருடத்தின் பின்பு மாவட்ட வெட்டுப்புள்ளியை தாண்டி சிறந்த பெருவெற்றை பெற்று தவசீலன் புவனாயினி பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு 147 புள்ளிகள் வெட்டுப்புள்ளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் புவனாயினி 162 புள்ளிகளை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14 தேதி உயிரிழந்த யாழ்ப்பாணம் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த வசந்தன் அஜய் என்ற மாணவன் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்றுள்ளார். 2021 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் அஜய் 155 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளார். அஜயின் அப்பா எனது பிள்ளை இப்போ என்னோட இல்லை, பிரிஞ்சு போயிட்டு நான் கொலைச்சி பாஸ் பண்ணி நான் சந்தோஷத்தை தந்துட்டு அதை அனுபவிக்காம என்ன பிள்ளை என்ன விட்டு போயிட்டு நாங்கள் என்ன பிள்ளை எங்களோட பிள்ளை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களோட பிள்ளைக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் வேறு வேண்டும் எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை பார்க்குறதுக்கு எங்கள் பிள்ளை எங்களோட இல்லை. டெங்கு நோய் வந்து எங்களோட பிள்ளைய உயிரை பிரிச்சுட்டு எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களோட பிள்ளை இல்லாமல் எங்களுக்கு பாடசாலைக்கு ஒரு பெருமையை தேடி தந்துட்டு நீங்கள் அந்த பெருமை அனுபவிக்க எங்களோட பிள்ளை இல்லை. எங்களோட குடும்பத்தை இவ்வளோ தூரம் கவலையில் ஆழ்த்திட்டு எங்களோட பிள்ளை எங்களோட போயிட்டான். 185 மார்க்ஸை பெற்று உங்களை தரிச்சிருக்கும் தீவன் சேருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் பெருமையை தேடி கொடுத்துட்டு அந்த பெருமையை தண்டதுக்கு எங்களோட பிள்ளையை தான் இல்லாமல் அஜய் அஜய் குண்டி எங்களை விட்டு போயிட்டாரு. புலமை பரிசில் பரீட்சையில் மட்டக்களப்பு கல்லடிவேலூர் ஸ்ரீ சக்தி வித்யாலயத்தைச் சேர்ந்த 4 மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளதாக பாடசாலையின் அதிபர் ஆறுமுகம் ராசு தெரிவித்துள்ளார். நவரூபன் தினுஜன் 168 புள்ளிகளை பெற்று பாடசாலை மட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளதுடன் வேதநாயகம் ஜேனுசன் 167 புள்ளிகளையும் டினாத் சர்வாத்மன் 163 புள்ளிகளையும் வெங்கடேஸ்வரன் தருண் 150 புள்ளிகளையும் பெற்று சித்தி பெற்றுள்ளனர்.
குறித்த பாடசாலையில் 30 மாணவர்கள் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எழுதிய நிலையில் 4 மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளதாகவும், கடந்த வருடம் 2 மாணவர்கள் சித்தி பெற்ற நிலையில் இம்முறை 4 மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளதாகவும் பாடசாலையின் அதிபர் சுட்டிக்காட்டினார். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் மட்டக்களப்பு மெதிரிஸ்த மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் வெளியாகியுள்ள புள்ளிகளின் அடிப்படையில் 45 மாணவர்கள் சித்தி அடைந்துள்ளதாக பாடசாலை அதிபர் ராசதுரை பாஸ்கர் தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளியாகின தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே எமது பாடசாலையைச் சேர்ந்த 45 மாணவர்கள் மட்ட புள்ளிக்கு மேல் சித்தி அடைந்துள்ளனர். அந்த வகையிலே சித்திக்கு காரணமாயிருந்த எமது அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களை நான் பாராட்டுகின்றேன். அத்துடன் இதற்கு உறுதுணையாக இருந்த எமது வலய கல்வி அலுவலகம், வலய கல்வி பணிப்பாளர், அதுக்கு மேலாக எமது வலய கல்வி அலுவலகத்தின் ஆரம்ப பிரிவுக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர்களுடைய ஆலோசனை, வழிகாட்டல், அர்ப்பணிப்பு என்பதன் காரணமாக சென்ற வருடம் 42 பேர் வெட்டப்புள்ளிக்கு மேல் சித்தி அடைந்திருந்தனர். ஆனால் இந்த வருடம் 45 பேர் இந்த கோவிட் காலத்திலும் கூட பாடசாலை நடைபெறாமல் டிஜிட்டல் லேர்னிங்ல இருந்து கூட இந்த சித்தியை பெற்றிருக்கின்றார்கள். இது காரணமாக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைவருக்கும் எமது பாடசாலையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் பெற்றோர், ஆசிரியர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த வெற்றியினை எங்களுக்கு ஈட்டி தந்திருக்கின்றார்கள். இது அடுத்த வருடம் இதை விட நாங்கள் அதிகமாக வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறும் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது எங்களுடைய ஒரு குறிக்கோளாக அமைகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புலமை பரிசில் பரீட்சையில் முல்லைத்தீவு மாவட்டம் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை மாணவன் உதயானந்தன் கபிஷன் 189 புள்ளிகளை பெற்று மாவட்டத்தில் முதல்நிலை பெற்றுள்ளார். விஸ்வமடு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலையில் 68 மாணவர்கள் பரீட்சை எழுதிய போதும் 27 மாணவர்கள் மாவட்ட வெட்டுப்புள்ளிக்கு அதிகமாக பெற்று சாதனை படைத்துள்ளனர். 100 புள்ளிகளுக்கு மேல் 31 மாணவர்களும் 70 புள்ளிகளுக்கு மேல் 4 மாணவர்களும் பெற்றுள்ளனர். இதேவழி 2020 ஆண்டு 88 மாணவர்கள் புலமைப்பரிசு பரீட்சை எழுதிய நிலையில் 39 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுக்கொண்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. விஸ்வமடு மேற்கில் வசிக்கிறேன். நான் இந்த நடந்த குலசி பெரிச்சேல 189 புள்ளிகளை பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலாமிடம் பெற்றிருக்கேன். நான் படித்த பாடசாலை விஸ்வநாத ஆரம்ப பாடசாலை. நான் எனக்கு படிப்பித்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், எனக்கு கல்வியை போன எல்லோருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த லீவு நாட்களில் ஜூம் கிளாஸில் படித்து பேப்பர் பிரிண்ட் எடுத்துலாம் செஞ்சுருக்கேன். அப்படி முயற்சி செய்ததால் தான் எனக்கு இந்த வெற்றி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு வருங்காலத்தில் ஒரு இன்ஜினியராக விரும்புகிறேன். அது இந்த குறிக்கோளோட நான் அப்போ படிக்கிறேன். 2021 புலமை பரிசில் பயிற்சியில் எமது மாணவர்கள் நிறைய கொரோனா காலத்திலே இணைய வழி ஊடாக கல்வி கற்றிருக்கிறார்கள். ஆசிரியர்களும் அவர்களோட நிறைய கஷ்டப்பட்டு அவர்களுக்கு இணைய வழியும் நேரடியாகவும் நிறைய வகுப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் எமது பாடசாலையில் 68 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். அதில் 27 பேர் வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்று எமது பாடசாலைக்கு சாதனை படைத்துள்ளனர். அத்தோடு எமது வலயத்தின் முன்னணியாக முதல் ரேங்காக உனா கபிசன் என்பவர் 189 புள்ளிகளை பெற்று வலயத்துக்கும் எமது பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அந்த வகையில் எமது பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் பாராட்டுகின்றேன். அத்தோட எங்களோட பாடசாலையில் 70 மேலே 62 பிள்ளைகள் எடுத்து 91% சித்தி பெற்றிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மண்டதீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய மாணவன் நிசாந்தன் நிதர்ஷன் புலமைப்பரிசில் பரீட்சையில் 183 புள்ளிகளை பெற்று தீவக வலயத்தில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். மண்டதீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் 2021 ஆண்டுக்கான புலமைப்பரிசில் பரீட்சையில் 19 மாணவர்கள் தோற்றினர். இவர்களில் 8 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களில் நிசாந்த நிதர்ஷன் 183 புள்ளிகளை பெற்று தீவக வலயத்தில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். தொடர்வது உலக செய்தி.
உக்ரைனில் போரை தீவிரப்படுத்த சீனாவிடம் ரஷ்யா உதவி கோரி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உக்ரைனில் போரை தீவிரப்படுத்த சீனாவிடம் இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை ரஷ்யா கோரி வருவதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெயர் வெளியிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து ரஷ்யா சீன உபகரணங்களை கோரி வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் ரஷ்யா எந்த வகையான இராணுவ தளபாடங்களை சீனாவிடம் கோருகிறது என்பதை குறிப்பிட அதிகாரிகள் மறுத்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கோரிக்கையை ஏற்று அந்த நாட்டுக்கு உதவி செய்வதற்கு சீனா தயாராகி வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூயார்க் டைம்ஸிலும் ஒரு செய்தியில் பொருளாதார தடைகளின் தீவிரத்தை தணிக்கும் வகையில் பொருளாதார ரீதியான உதவிகளை ரஷ்யா சீனாவிடம் கோரியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வாஷிங்டனில் இருக்கும் சீன தூதரக செய்தி தொடர்பாளர் பதில் அளிக்கையில், ரஷ்யாவுக்கு சீனா உதவுவது குறித்த எந்த தகவலையும் நான் இதுவரை கேள்விப்படவில்லை என மறுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் மோதலில் சீனா இதுவரை தன்னை நடுநிலை வகிப்பதாக காட்டுவதற்கே முற்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை மற்றும் பொது அவையில் நடுநிலை வகித்தது. எனினும் ரஷ்யாவின் படையெடுப்பை சீனா இதுவரை வெளிப்படையாக கண்டிக்கவில்லை. போலந்து எல்லைக்கு அருகில் உள்ள உக்ரைன் இராணுவ தளத்தின் மீது நேற்று நடாத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நேட்டோவை அச்சுறுத்தும் முயற்சி என போலந்தின் துணை வெளியுறவு அமைச்சர் மார்ஷின் பிரஷிடாக்ஸ் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய இராணுவ கூட்டணியின் உறுப்பினரான போலந்தின் எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜாவோரி பயிற்சி தளத்தில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 35 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை மிகவும் ஆத்திரமூட்டும் செயல் எனவும், இந்த இராணுவ தளம் போலந்து எல்லைக்கு மிக அருகாமையில் அமைந்திருந்தது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் எனவும் போலந்தின் துணை வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் அட் 9 நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் டான் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.